ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே விஸ்டோரியா ஸ்வாட் அண்ட் வாண்ட் எபிசோட் த்ரீ தான் அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பாக்கலையா மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் அதே மாதிரி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு பிளாஷ் பேக்கோட சீனை தான் காட்டுறாங்க எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ ஒரு ஆன அதுக்கும் மேல ஒரு கைண்டான பர்சன் ஆனா இப்போ இப்ப நான் போக வேண்டிய டைம் சரி நான் போறேன் பாய் எல்ஃப்ரியா இன்னா தான் நம்மளுக்கு எவ்வளவு தட வந்தாலும் நான் எப்படியாச்சும் இந்த டவரை கிளைம் பண்ணி உன்னை ரீச் பண்ணுவேன் ஈவன் எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண வரலனாலும் நான் கண்டிப்பா உன்னை ரீச் பண்ணுவேன் இது என்னோட ப்ராமிஸ் நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா மேலே போனக்கப்புறம் அந்த சன்செட்டை ஒன்னா பார்ப்போம் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஒன்னாவே பார்க்கலாம் நான் உனக்காக எப்பயுமே அங்க வெயிட் பண்ணிருப்பேன் இப்ப சீன் பிரசன்ட்டுக்கு வந்து இதெல்லாம் அவன் ஒர்க்னர் கிட்ட சொல்லிருக்கான் இதுதான் இதுதான் என்னோட கடைசி முறை அதாவது நான் இப்படி வாய் விட்டு ஒரு மாதிரி அழுகுறது அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க வீல்லும் போகும் போதே சொல்றான் என் கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல ஒரு விஷயத்துல இன்னமும் யாராலையுமே என்ன ஓவர் டேக் பண்ண முடியாது புக் எல்லாம் லேர்ன் பண்றது இல்ல நானே எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியர் இருக்கு இதோட பேரு கீகி அங்க வில்லும் அந்த நியூஸ் பேப்பர்லாம் எல்லாம் போட்டு இருப்பானா பின்னாடி ஒரு பர்சன் சொல்றான் பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல ஆமா டானன் சரி ஏதோ ஒண்ணு நான் ஒண்ணு அப்புறமா ஜீனஸ் பேலஸ்ல சந்திக்கிறேன் சரி நானும் அங்க வெயிட் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் போகும்போது திரியாத நம்ம கால் வலிக்கு விட்டுருமா அங்க எல்லா நியூஸ் பேப்பரும் அப்படியே வில்ல ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சிடறான் ஆனா கடைசியில ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வண்டி கீழே விழுந்துடும் அட நான் இதை விட்டுட்டேனா அப்புறம் தான் அந்த நியூஸ் பேப்பர் பாக்குறான் அதுல எல்ஃபிரியாவும் வீணாவும் ஒரு புது மேஜிக்கை பண்ணிருக்காங்களா அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்கு கீழே பாக்குறான் அந்த அப்பர் இன்ஸ்டியூஷனுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அங்க கிளைண்டா எல்ஃபிரியா தான் வர போறாங்க இதை கேட்டு ஆளு ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வந்து அங்க ரோஸ்டி கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான் டெய் உன்னால எனக்கு ஒரு மேஜிக் ஐட்டமா உருவாக்க முடியுமா என்ன ஆச்சு ரொம்ப பரபரப்பா இருக்க அதுவா எல்ஃபிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அவ தான் ஒரு கிளைண்டா அதனால நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும் அப்ப நான் இன்னைக்கான கிளாஸஸ் நீ அட்டன் பண்ண மாட்டியா நான் வந்து அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வந்து நான் கவலைப்படுற விஷயம்னா அது இது தான் ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு என்ன ஆர்டர்னா நிறையவே ஐஸ் கோரை கேதர் பண்ணி தரணுமா அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நிறையவே மேஜிக்கல் கேட்டலிஸ்ட் தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்க எந்த அளவுல கேதர் ஆர்டர் பண்றங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பே பண்ணுவாங்க என்னன்னா இப்ப போறது ஃபோர்த் ஃபுளோர் அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் மேஜிக் ஐட்டமே கேக்குறேன் புரியுதா எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ உண்மையிலேயே ஒரு ஹானஸ்டான ரூம்மேட் தான் ஆனா ஒண்ணு நான் இதுல போன வாட்டியை கம்பேர் பண்ண நிறையவே அப்டேட் பண்ணிருக்கேன் அதனால நீ நினைக்கிற மாதிரியே இருக்கும் ஓ அப்படியா அப்பனா வேற லெவல் தான் சரி நான் வந்து போறேன் ஏ வில் ஒரே ஒரு நிமிஷம் வந்து உன நல்லா பாத்துக்கோ எனக்கு நல்லாவே புரியுது சொன்னதுக்கு நன்றி இதுக்கப்புறம் வில் பேக்ரவுண்ட்ல அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான் ரொம்ப கிரேட்டான சிஸ்டர் குயின் மேஜ் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிருக்க இருக்காங்க அதாவது மேஜிக் யூஸ் பண்ற குழந்தைகளே உங்ககிட்ட நாலேஜும் இருக்கு விஷயமும் இருக்கு அதனால நல்லாவே முன்னேறுங்க எல்லாமே சொல்ல டஞ்சன் வழியா தான் நம்மளுக்கு வருது நம்மளோட பாதையில என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நம்ம கான்கர் பண்ணணும் ஏன்னா வர ஒரு ஒரு விஷயமே நம்மளோட வாழ்க்கையில எப்படியோ கனெக்ட் ஆகும் இதுக்கப்புறம் அவங்க வரனா நிறைய பேர் ஆல்ரெடி அந்த டஞ்சன்ல இருக்கிறாங்க அங்க ஷியானோ அந்த ஐஸ் அப்படியே உடைக்கிறான் அட பாத்தீங்களா ஷியானோ வந்து அதை அப்படியே துண்டு துண்டு ஆக்கிட்டான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவன் இதை விடவும் பெருசு பெருசா இந்த துண்டு துண்டாக்குனா பின்னாடியே வில்லும் யோசனை இருக்கான் அட ஷியான் குள்ள ஒரு ரத்த வெறி இருக்க போல அதனால தான் இவன் இப்படி இருக்கானோ சரி நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது நம்ம வந்து கீழே போக ஆரம்பிக்கலாம் கீழே போகும் போதே அவன் ஒரு மாஸ்டரையும் நோட் பண்றான் அங்க ஒரு பொண்ணும் அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டின்னு இருக்கனாலே அவனோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே அதையும் போட்டு தள்ளுறான் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இது என்ன மேஜிக்கா ஆனா மேஜிக் மாதிரி தெரியல அப்ப நான் சாட வச்சுதான் இதெல்லாம் பண்ணானா உனக்கு வந்து எதுவுமே ஆகல உன பத்தி நான் வந்துட்டேன் என்னோட பேரு வில் நீ யாரு என்னோட பேரா என்னோட பேரு ஐரிஸ் இதுக்கப்புறம் ஒர்க்னரும் அங்க மேஜிக் ஸ்பெல்ல பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு புது மேஜிக் வந்து எப்பயுமே அன்கண்ட் அன்கண்டிஷனலாக தான் இருக்கும் அதுக்கு மேலே எப்பயுமே ஒரு புது மேஜிக்கை இன்வென்ட் பண்ணா அவங்களோட ஓனர்ஸோட பேரை தான் அப்படியே வைப்பாங்க இல்லைனா அந்த பேர்சனோட பேர் தான் அப்படியே பாதியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி சொல்லலாம் டார்க் மேஜிக் டாக்ஸ் டாபியன் இவர் வந்து எப்படி பேரை வச்சாருனா இந்த பேரை ஏன்சியன்டில் ஒரு ஃபயரோட கார்டியன் அவரோட நினைவாக தான் இந்த பேரையை வச்சாரு அதே மாதிரி நீங்களும் ஒரு புது மேஜிக்கை கிரியேட் பண்ணுங்க உங்களோட ஒரு மார்க்கை ஹிஸ்ட்ரியில் விட்டு போங்க அங்க ஒரு பொண்ணு சொல்கிறான் ஆமா இன்னைக்கு ஒரு விஷயம் நியூஸ் பேப்பரில் வந்தது அதாவது எல்ஃப்ரியா வந்து பன்னெண்டு மேஜிக்கை கிரியேட் பண்ணாங்களே அது என்ன உண்மையா அது வந்து நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் அது வந்து அமேசிங்கான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல அதாவது ஒரு தனி பர்சன் ஒரு பன்னெண்டு நியூ மேஜிக்க கிரியேட் பண்றது இது வந்து உண்மையிலேயே ஆசம் தான் அவங்கள இதுக்கப்புறம் ஹிஸ்டரியில எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க த கிரேட்டஸ்ட் மேஜ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இதனால எல்லா பசங்களும் ஒரு மாதிரி ஆர்வம் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க ஐஸ் மேஜிக் வச்சுதானே எவ்வளவு பண்ணிருக்காங்க சோ அதனால எல்லாருக்குமே அதுல ஆர்வம் வந்து கோல் லெட்டர் சொல்றான் என்னோட ஃப்ரெண்டு வில் அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் அவ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பர்சனை வில் வந்து சேஸ் பண்ணிருக்கான் ஆனா எப்பயுமே அவளோட ஆர்டர்னாலேயே என்னவோ தெரியாது

டென்ஜனுக்கு போயிருக்கானா அதுவும் அவளுக்காக அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க டென்ஜன்ல அந்த பொண்ணு கூட அப்படியே பேசினே வரா அப்பனா அது நீ அந்த புக் ரீடர் நான் வந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உன்கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல மேஜிக்கும் இல்ல இதுதானே சீனியர் என்ன எதுக்கு நீ சீனியர் கூப்பிடுற அதுவா நான் போர்த் இயர்ல இருக்கேன் ஓ இப்பதான் எனக்கு புரியுது அப்பனா நீ ரெண்டு வருஷம் என்னோட சின்ன பொண்ணா ஆனா எதோ ஒண்ணு நான் வந்து டேலண்டே இல்லாம இருக்கிறேன் அதனால என்னை பார்த்தா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா உனக்கு ஃபீல் ஆகலையா பக்கத்துல இருக்கும் போதும் கூட பேசும் போதும் நீங்க வந்து இன்னும் சொல்ல வரீங்க அதாவது நீங்க என்னோட சேவியர் உங்களை போய் நான் அப்படி பாக்கணுமா என்ன எனக்கு நல்லாவே புரியுது அதாவது நீயும் அந்த ஆர்டருக்காக தானே இங்க வந்திருக்க ஆமா ஆமா நானும் மாகிய வேண்டிருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணும்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வானத்தை இன்னமும் உயர்த்தணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆமா ஐதே சொன்னது உண்மையை சொன்னா அது வந்து ஏத்துக்க முடியாது நான் இப்ப இருக்கிற இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்க இந்த ஸ்கை வந்து உண்மையான ஸ்கையே இல்ல அது ஒரு பொய்யான ஸ்கை தான் அதுக்கும் மேல மேல இருக்குது ஒரு பேரியர் தான் கோல சொன்னபடி பார்த்தா எப்ப அந்த பேரியர் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த உலகம் திரும்பவும் ஃபேஸ் பண்ணும் ஏன்னா மாகிய வெண்டர் அவங்களோட பவரால தான் அது உருவாச்சு அதே மாதிரி எங்களுக்கு அட்மேர் பண்றதுன்னா அது மாகிய வெண்டர் தான் இப்ப நாங்க எல்லாருமே பண்ற வேலை இதுவும் ஒரு வகையில அந்த ஸ்கை அப்படியே நிக்க வைக்கிறதுக்கான ஒரு பங்கு தான் இது அதுக்கப்புறம் அவங்க போய் நடக்கும் போதே ஐரிஸ் சொல்றா உண்மை தெரியுமா நான் வந்து இல்ஃபரியா அவங்கள மீட் பண்ணிருக்கேன் என்னது மீட் பண்ணிருக்கியா இப்போ நான் டஞ்சன்ல ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கின அப்பதான் நீ வந்து உண்மையிலேயே நிறைய வாட்டி அங்க இங்கன்னு போய் மாட்டிக்கிறப்பா ஆபத்துல சரி ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க நான் வந்து ஒரு நாள் டஞ்சனுக்கு போனேன் அந்த டைம்ல என்ன சுத்தி மொத்தமாவே மாஸ்டர்ஸா இருந்தது அந்த நிலைமையில என்னோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடி நின்றது அதாவது நான் கூட சீக்கிரத்துல ஏந்து போயிடுவேன் அப்படின்னு ஆனா நான் கண்ணை தோந்து பார்க்கும் போது திடீர்னு அந்த மாஸ்டர் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பின்னாடியும் பார்த்தா எல்ஃபரி ஏந்தாங்க ஆமா நீ வந்து நல்லா தானே இருக்க இதெல்லாம் தான் ஆச்சு அதுக்கப்புறம் நாங்க நிறைய விஷயத்த பேசணும் இந்த விஷயம் இது வந்து என்னால மறக்கவே முடியல இதனாலயே என்னோட லைஃப நான் மொத்தமா அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன் ஓ எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஆனா நம்ம இன்னாதான் தேடி பார்த்தாலும் இங்க எந்த விதமான அந்த ஐஸ்கோரும் இல்லவே இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா செம்பாய் நீங்க வந்து என்ன பண்றீங்க எப்பயுமே நம்ம தேர்ற விஷயம் அது வந்து ரொம்ப கம்மியான மில்லி தான் இருக்கும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒன் மில்லி ஒய்டு வரைக்கும் தான் இருக்குமே அப்புறம் தான் அவனுக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது தான் நம்ம தேடி போகணும்னு நினைக்கிறேன் அட உங்களால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் எப்படி உங்களால இதை கரெக்டா சொல்ல முடியுது சொல்ற மாதிரி மேஜிக் எல்லாத்துக்குமே ஒன் ஆயிடாது அதுக்குன்னு மேஜிக் அவ்வளவு கிரேட் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என் கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் இல்ல அதனால என் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பயன்படுத்துறேன் என்னோட நாலேஜும் சரி என்னோட விஷயமும் சரி அதை தான் நான் நம்புறேன் ஏன்னா இப்ப உள்ள உள்ள வேற ஒரு கொலாசல் இருக்கு நாங்க அவளுக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு ஏதோ ஒரு மாசரும் பயங்கரமா தாக்குது நல்ல வேலை அங்க வில்லு வந்து காப்பாத்திடுறான் இப்பதான் அவங்களுக்கே புரியுது இது ஒரு கொலாசல் அது போ இதுக்கு ஆறு கிரெடிட் கிட்ட இருக்கான் அதுக்குள்ள அந்த கோலாசல் பயங்கரமா தாக்க எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க நீ வந்து இங்கே இரு அட நீங்க வந்து எங்க போறீங்க சேம் பாய் ஏன்னா அது வந்து சாதாரணமான கொலாசல் இல்ல அது கிட்ட நீங்க வந்து ரேஞ்சான மேஜிக் ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணும் அப்படியே நீங்க பிசிக்கல் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது நீங்க அப்படி டச் பண்ண அவ்வளவுதான் நீங்க மொத்தமா ஃப்ரீ சைடுவீங்க அதனால கொஞ்சம் பார்த்து எனக்கு வந்து தெரியும் நான் இதை ஆல்ரெடி தோக்கடிச்சிருக்கேன் அதுவும் நிறைய வாட்டி இதுக்கப்புறம் அவன் சம வேகமாக போய் அந்த வெப்பனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதை அங்க மாட்டிட்டு அங்க இங்கன்னு பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டருமே இதனால அப்படியே அந்த வெப்பன்ல ஒரு மாதிரி ட்ராப் ஆயிடுது எனக்கு நல்லாவே தெரியும் ஃபயர் கூட நாங்க இதை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அதாவது நான் வச்ச பொருள் இது ஒரு வகையில எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி தான் அங்க அந்த மாஸ்டரும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இதே ஒரு வாய்ப்பாச்சு அதை ஆக்டிவேட்டும் பண்ணி விடுறான் இதனால அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அங்கே அந்த மாஸ்டரும் எந்த போது நல்ல வேலை ரோஸ்டி கொடுத்த அந்த மேஜிக் ஐட்டம் உண்மையிலேயே ஆசம் தான் அவனுக்கு இதுக்காக அப்புறமா நன்றி சொல்ல வேண்டியதான் பின்னாடி ஐரிஸும் ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமா யோசிக்கிறான் நான் வந்து எதிர்பார்க்கல நான் கேள்விப்பட்ட ரூமரும் இங்க நடக்கிற ரியாலிட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நான் வந்து இதை இப்படி ரிப்போர்ட் பண்றது ஐரிஸ் இங்க வா இங்க வந்து நம்ம கிட்ட நிறையவே இருக்கு இதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம திரும்பவும் போகலாம் ஓகே இதுக்கப்புறம் ஐரிஸ காட்டுறங்க அவன் போகும் போதே சொல்றா அவன் மேஜ மேஜில்ல அவன் டேலண்டடான ஒரு வாரியர் அங்க இருக்கிற தூர துறக்குறா உள்ள போயிட்டு எனக்கு கொஞ்சோண்டு டைம் தாங்க நான் ஒன்னும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல முன்னாடியும் எல்லா மாகியா வெண்டர்ஸும் இருக்காங்க அங்க ஒரு மாகியா வெண்டரும் கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு ஆனா இங்க இருக்கிற இந்த பேரியர் இது ஒண்டி அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் இந்த உலகமே அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடும் இந்த நேரத்துல அந்த செலஸ்டியல் ஹோஸ்ட் இப்ப கூட எங்களை பாத்துன்னு இருக்காங்க எங்க கிட்ட அவளுக்கும் இன்னைக்குன்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேரும் இல்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்தும் இல்ல ஃபைட் பண்ற மாதிரி எங்களுக்கு இதுக்காகவே இன்னமும் நிறைய மேஜஸ் வந்து தேவைப்படுவாங்க அந்த நாள் வர்றதுக்குள்ள அதே மாதிரி லோரை ரியலிட்டியா மாறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் சரி வாட்சர் நீ வந்து சொல்லு உன்னோட இடத்துல எல்லாமே எப்படி போயின்னு இருக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அந்த அகாடமில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவன் கிட்ட டேலண்ட்ல மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அவனோட பேரு வில் சப்போர்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அவனை இந்த டவருக்கு கொண்டு வரது நல்லதா இருக்கும் பரவாயில்ல இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒத்துக்கல நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை ஏத்துக்க மாட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ஏத்துக்கனீங்க ஆமா இல்லையா பின்ன ஒரு டார்ஃபி கிட்ட நிறையவே தரமேந்தா அவங்களே நான் ஏத்துப்பேன் இன்னமும் அந்த பர்சன் யாருன்னு கூட தெரியாது ஏன் இத்தனைக்கும் நீங்க பாத்ததும் இல்ல

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கிறேன் வாட்சிங் சைனரா